ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உஷா செமி இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷின் டபுள் எயிட் ஜீரோ ஒன் இ இந்த மாடலுக்கான நீடுலே எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் டொமெஸ்டிக் நீடுலே இதுக்கு யூஸ் பண்ண முடியாது இதுக்கு வந்து பெரிய மிஷினுக்குள்ள நீடுல்ன்னா வாங்கிக்கோங்க ஸோ இதுதான் தான் டொமெஸ்டிக் நீடுல் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ இதை வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியல் சுயிங் மிஷினுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது ஸோ பார்த்திங்களா இங்கே திக்காக இருக்குது மேலே கீழேயும் நீரில் கொஞ்சம் திக்காக தான் வரும் ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ இண்டஸ்ட்ரியல் சுயிங் மிஷினுக்குனே நீரில் விற்கும் ஸோ இது ஒரு பேக்கில் வந்து பத்து நீடலாக கிடைக்குது ஆனால் ரேட் எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை பட் வந்து பத்து நீளில் ஒரு பேக்காக கிடைக்கும் தனியாக கேட்டாலும் கொடுப்பாங்க ஸோ இந்த நீரில் எப்படி இருக்குன்னா மேலே கொஞ்சம் திக்காக வரும் கீழே வந்து போக போக நல்லா தின்னாக வரும் அதனால தான் இதில் ஸ்டிச் பண்ணும் போது நம்ம ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஃபைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த நீடில் பார்த்திங்கன்னா கீழே வரும்போது ஒரு பள்ளம் மாதிரி வந்து அதில் வந்து நீடலோட ஹோல் வரும் நல்லா ஷார்ப்பாக வர இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த பள்ளம் தெரியுதா உங்களுக்கு அந்த பள்ளம் வந்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் வந்து ரைட் சைடில் வைக்கணும் ஸோ பள்ளம் வந்து நமக்கு நம்மளோட ரைட் சைடுக்கு ஃபேஸ் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த நீட்டில் எப்படி வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஏக்கிரமே நான் சொன்ன மாதிரி அந்த பள்ளம் வந்து ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருங்க இப்போ அந்த மிஷின் வாங்கும் போதே நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் தந்துருப்பாங்க ஸோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிறேன் அந்த ஸ்க்ரூ தெரியுது இல்லையா ஒரு பிளாக் கலரில் தெரியும் அங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் திருப்புங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரூ வந்து ஓப்பன் ஆகும் நல்லா டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ பாருங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டேன் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டதுக்கப்புறமா லேஸ் அந்த நீடில் எடு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இப்போ வேறு நீடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏக்கரமே வந்து அந்த பள்ளம் வந்து ரைட் சைடில் தெரிகிற மாதிரி வச்சுட்டோம் இப்போ அதையே வந்து அந்த ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணணும் இந்த டைமில் வந்து மெஷினை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஏதாவது பெடலை ஏதாவது அமுத்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து நமக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீடில் வந்து அந்த ஹோல் சின்ன ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணணும் அதே சமயம் வந்து அந்த பள்ளம் வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுடுங்க மேக்ஸிமம் எவ்வளோ உள்ளே போகுதோ அவ்வளோ வரைக்கும் உள்ளே தள்ளி விட்டுடுங்க இப்போ லெஃப்ட் ஹேண்டில் அந்த நீரில் பிடிச்சிக்கிட்டே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அந்த ஹோல் அந்த பள்ளம்லாம் எந்த பக்கம் கரெக்டாக வந்து அலைன் ஆகிருக்கான்னு அதுக்கப்புறமா இப்போ ஸ்க்ரூவை டைட்டன் பண்ண போகிறோம் ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி ஹேண்ட் வீலை வந்து யூஸ் பண்ணி கீழே மேலே வந்து நீடில் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ சீராக போயிட்டு வந்துச்சுன்னா நீடில் வந்து ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா திருப்பியும் ஒழுங்காக ஃபிட் பண்ணிக்கோங்க நீடில் ஒரு வாட்டி ஸ்டிச்சும் கொடுத்து பாருங்கள் இந்த சின்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணனா சிங்கிள் சிங்கிள் ஸ்டிச்சாக விடும் ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒழுங்காக நீடில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு இப்போது இப்போ நீடில் த்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்